ஓகே, நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டியூட்டோரியலில் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் பிகினர் அப்படின்னாலும், இப்போ தான் வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும், இன்டர்வியூக்கு போகிறேன் ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னாலும், ஒருவேளை நீங்கள் COA-ன்ற கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ற மாதிரி கோர்ஸ்லாம் நான் கற்றுக்கணும், ஆர் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். முதல்ல இந்த வேர்ட் அப்ளிகேஷனில் உள்ள இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா அப்ளிகேஷன்லையுமே டாப்பில் வந்து டைட்டில் பார் இருக்கும். இது டைட்டில் பார்னு சொல்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் கான்செப்ட் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்குது. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற, அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படுற கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்க முடியும், அதை குயிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற யூசர் லெவலில் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. தென் உங்களுக்கு ஒரு சில ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் பார்த்து பழகின மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பண்ணுற பட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. டேப்ஸ், ஃபைலுன்னு ஒரு டேப் இருக்குது, ஹோம், இன்சர்ட், ட்ரா, டிசைன், லேஅவுட், ரெஃபரன்சஸ், நிறைய டேப்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் டேப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஒரு டேப்லேயும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு டேப்பை கிளிக் பண்ண உடனே அது கீழே வர்றதை நம்ம ஒரு ரிபன் அப்படின்னு சொல்கிறோம். இதை கிளிக் பண்ணும்போது கீழே ஒரு ரிபன் இருக்குது, அந்த ரிபனில் மல்டிபிள் குரூப்ஸ் இருக்குது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு ஒரு குரூப்ஸ் இருக்குது, ஃபுட் நோட்னு ஒரு குரூப் இருக்குது, ரிசர்ச், இது மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரியான அது ரெலவெண்ட்டான கமெண்ட்ஸை வந்து அவங்க குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்ற குரூப்பில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஆல்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, இந்த அப்டேட் பண்ணுறதுலாம் ரெலவெண்ட்டான ஆப்ஷனு. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் ரெலவெண்ட்டான ஆப்ஷனாக குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை குரூப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே கீழே வந்தோன்னா இதுக்கு பேர் என்னது, ரூலர், ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, இது பேசிக்லி இருக்காமல் கூட இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா, பட் நார்மலாக இது இருக்கிறது நல்லது. ஸோ இது பேர் என்னது, ரூலர். ரூலருக்கு கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே லெஃப்டில் இந்த இடத்துல பார்க்கும்போது டேப் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது ஹாரிசாண்டல் ரூலர், இது வெர்டிக்கல் ரூலர். அதே மாதிரி இது ஹாரிசாண்டல் ஸ்க்ரால் பார் கீழே வரும், இது வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார். இது மாதிரி இதெல்லாம் பேசிக் ஐட்டம்ஸாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் நீங்கள் ஒர்க்கிங் ஸ்பேஸாக எடுத்துக்க போகிறீங்க. இது உள்ள தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே இது உள்ள தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தோன்னா ஸ்டேட்டஸ் பார், என்னோடய டாக்குமெண்ட்டில் ரெண்டு பேஜ் இருக்குது, நான் 1வது பேஜில் இருக்கிறேன், இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜில் இந்த டாக்குமெண்ட்டில் வந்து ப்ரூஃபிங் லாங்குவேஜாக செட் ஆகிருக்கு, 227 வேர்ட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஆனில் இருக்குது. தென் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லும், நிறைய ஆப்ஷன் கீழே இருக்கும். இந்த இடத்துல வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஜூம் பண்ணுற ஆப்ஷன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போது முதல்ல நம்ம ஹோம் டேபை கிளிக் பண்ணுவோம். ஹோம் டேபில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இந்த ஹோம் டேபில் இருக்கும் இல்லையா. ஹோம் டேப்பை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே போதும்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ், முக்கியமான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கூகுள் வந்து, தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து டிடர்மைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே இந்த இடத்துல எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் டேபில் அன்டூ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, கிளிப் போர்டுன்னு ஒரு குரூப் இருக்குது, ஃபாண்ட்டு, பேராகிராஃப், ஸ்டைல்ஸு, வாய்ஸ் எடிட்டர், ரீயூஸ் ஃபைல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வேர்ஷனில் நான் இருக்கிறதுனால ஒரு சில குரூப் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில குரூப் மாறி இருக்கலாம், ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்கலாம். பட் டெஃபினெட்லி பழைய வேர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும், கொஞ்சம் லேட்டஸ்ட் யூஸ் பண்ணாலுமே இதில் உள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது தான். பட் நான் யூஸ் பண்ணுறது வெரி லேட்டஸ்ட் வேர்ஷன், த லேட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட்லேருந்து 365 வேர்ஷனை வந்துட்டு யூசருக்கு கொடுப்பாங்க, நம்ம காசு கட்டி பை பண்ண வேண்டியது இருக்கும், அந்த வேர்ஷன் இது. பட் நீங்கள் வந்து நார்மலாக எந்த வேர்ஷன் வச்சுருந்தாலுமே யூஸ் பண்ணலாம், நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஓகே, முதல்ல அன்டூ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாமே டாப்பில் இருந்திருக்கும், ஆர் இந்த இடத்துல எங்கேயாவது இருந்திருக்கும். பட் உங்களுடைய வேர்ஷனில், நீங்கள் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளுக்கு அர்த்தம் என்ன, அன்டூ அப்படின்ற குரூப்பில் இந்த ஆப்ஷன் வந்து அன்டூ, இது வந்து ரீடூ அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை தெரியாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், கொஸ்டின்ஸை நான் டெலீட் பண்ணுறேன், டெலீட்ன்ற கீ என்னுடைய கீபோர்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன், டெலீட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ தெரியாமல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கும் போது அது வேணும் இல்லையா,
அப்போ இந்த இடத்துல போயிட்டு ரெண்டு ஆப்ஷனில் வந்து அன்டூ ஆர் ரீடூ, இதில் எதை கிளிக் பண்ணால் அது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டூ. கண்ட்ரோல் செட் அப்படின்ற ஷார்ட்கட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் தப்பாக டெலிட் பண்ணது வந்துடும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணாலும் தப்பாக டெலிட் ஆன கண்டென்ட் வந்துடுச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இந்த ஆப்ஷனுடைய பெனிஃபிட்டு. இது என்னென்னா ஒருவேளை இப்போ வந்துடுச்சுல்ல அது வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் திருப்பி இதை கிளிக் பண்ணி போக வச்சுக்கலாம். ஸோ அண்டு ரீடோ பேசிக்காக ஒரே மாதிரியான ஆப்ஷன், தப்பாக பண்ண கண்டென்ட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்கும் திருப்பி பேக்கில் போகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தென் கிளிப் போர்டு அப்படின்ற குரூப்பில் பேஸ்ட் கட் காப்பி ஃபார்மட் பெயிண்டர்ன்ற முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. காப்பி பண்ணிங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிக்க முடியும், கட் பண்ணாலும் அதை பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபார்மட் பெயிண்டரும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல காப்பி அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டையும் நான் டபுள் கிளிக் ஆர் ட்ரிபிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் சி அப்படின்னு நான் யூஸ் பண்ணி காப்பி பண்ணலாம், ஆர் இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணலாம். சரியா, காப்பி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற கண்டென்ட் கீழேயும் வந்துடும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம், கட் பண்ணால் அங்கே போயிடும்ல, தென் எந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்ற மாதிரி பேசிக்கலி இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ். ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷன் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் வின்ற மாதிரி இந்த காப்பி பேஸ்ட் ஆர் கட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த இடத்துல பேஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்குது. இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக பேஸ்ட் பண்ணுறது நார்மலான விஷயம் இல்லையா, அதை தாண்டி ஃபார்மட்டோட பேஸ்ட் பண்ணணுமா, ஃபார்மெட் இல்லாமல் பேஸ்ட் பண்ணணுமா, ஃபார்மெட்டை மர்ஜ் பண்ணணுமா, பிக்சராக பேஸ்ட் பண்ணணுமா, இல்லைனா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டாக மட்டும் அதை பேஸ்ட் பண்ணணுமா, காப்பி பண்ணுற கண்டென்ட் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் பட் பேஸ்ட் பண்ணும்போது வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பேஸ்ட் ஸ்பெஷல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நிறைய இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம்னா இங்கேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா, தென் ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்ப்போம். நார்மலாக ஒரு கண்டென்ட் ஒரு டெக்ஸ்ட் வந்து நிறையா ஃபார்மட் பண்ணப்பட்டு இருக்கலாம் இல்லையா. இப்போ இதில் வந்து நான் வந்துட்டு ரெண்டு ஃபார்மட்டிங் செட் பண்ணிட்டேன். இன்னொரு ஃபார்மட்டிங்கையும் அதாவது அண்டர்லைனும் வேணும், இட்டாலிக்கும் வேணும், இப்படிலாம் யாரும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. பட் ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் உங்களுடைய கண்டென்ட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேயும் இதே மாதிரியே ஃபார்மட்டிங் வேணும் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி ஃபார்மட்டிங்கை வந்து நிறைய மெத்தடில் டீல் பண்ணலாம். பட் நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட் இருக்கிற ஒரு கண்டென்ட் மாதிரியே இன்னொரு இடத்துலையும் வேணும் அப்படின்னா இதில் உள்ள எல்லா ஃபார்மேட்டையும் நீங்கள் இங்கேயும் அப்ளை பண்ணுறது டைம் ஆகும் இல்லையா. திருப்பி உட்காந்துக்கிட்டு இட்டாலிக்கு ஃபாண்ட்டுடைய ஸ்டைலு, ஃபாண்ட்டுக்கு அப்ளை பண்ண போல்டு, அண்டர்லைனு, பேக்ரவுண்டு ஹைலைட்டுன்ற மாதிரி எல்லா இடத்தையும் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டைம் ஆகும்ல. எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சாறு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அது மாதிரி டைமில் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். தென் இந்த இடத்துல வந்து ஃபார்மட் பெயிண்டர் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி என்னுடைய கர்சர் மாறிடுச்சு இல்லையா. செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ண உடனே ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி என்னுடைய ஸ்க்ரீனில் வந்திருக்கு. விச் மீன்ஸ் இப்போ இதில் ஒரு பெயிண்டர் அப்ளை ஆக போகுது, பெயிண்டர் இருக்குது. நான் எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறனோ அதில் இந்த ஃபார்மேட் அப்படியே வந்துடும் இல்லையா. ஃபார்மேட்டை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணுறோம், அதுதான் பேசிக்காக கான்செப்ட். ஸோ இந்த ஃபார்மேட் பெயிண்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இடத்துல பெனிஃபிட்டபுளாக இருக்கும். பட் இப்போது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து நிர்மலா யூஐ அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் மேப்பாக இருக்குது. விச் மீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கா, நிர்மலா யூஐ அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன். நம்ம மோஸ்ட்லி இப்போ கேலிபிரின்ற ஃபாண்ட்டை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டிஃபால்ட் ஃபாண்ட்டாக தான் வந்துகிட்டு இருக்கு, அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். பட் டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட் இருக்குது கம்ப்யூட்டரில், வேர்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி, அதாவது ஃபாண்ட்டுடைய பாக்ஸில் இருக்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி எந்த ஃபாண்ட்டை நான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்குன்னு நிறையா ரூல்ஸ் எல்லாம் இல்லை. பட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரே மாதிரியான ஃபாண்ட்டை உங்கள் டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டுடைய ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் அப்ளை ஆகிடும். சரியா, அதே மாதிரி பக்கத்தில்
ஃபாண்ட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தகவல்களை நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துலேயே ஃபாண்ட்டுடைய சைஸை நான் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் டெஃபினெட்லி நேட்டிவாக பார்ப்போமே, இங்கே கிளிக் பண்ணி நான் 22 நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது செலக்ட் பண்ண அந்த கண்டென்ட்டுடைய ஃபாண்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இல்லை தப்பாக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அண்டூ பண்ணி பேக் வந்துடலாம். கண்ட்ரோல் ஜெட் இஸ் தி ஷார்ட்கட் ஃபார் அண்டூ. சரியா? ஓகே, ஃபாண்ட்டுடைய சைஸை பார்த்துட்டோம். அப்படியே இங்கே வந்தோன்னா இது ஃபாண்ட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது டிக்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி இது என்ன அப்படின்னா ஃபாண்ட்டுடைய கேஸிங், கேஸ் கப்பர் கேஸா லோயர் கேஸா, அந்த மாதிரி கேஸை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் உள்ள இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது? ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த வேர்டுடைய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்குது இல்லையா. இப்போ இதை கிளிக் பண்ணி சென்டென்ஸ் கேஸாக மாற்றணும் அப்படின்னா இதில் செலெக்ஷனில் உள்ள முதல் கேரக்டர் கேபிட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மால் வந்துடும். அது மாதிரி உங்களுக்கு வேணுமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லோயர் கேஸ்லேயே எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கணும், செலக்ட் பண்ண இந்த டெக்ஸ்ட் எல்லாமே லோயர் கேஸில் மாறணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்பர் கேஸில் மாறணும், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறணும்னா இதை கிளிக் பண்ணலாம். கேபிட்டல் ஈச் வேர்டு, ஒரு ஒரு வேர்டுலையும் உள்ள ஃபஸ்ட் லெட்டரை ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு இல்லையா, அது கேபிட்டலில் மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளேனேட்டரி இது இருக்குது. டாகிள் கேஸ் இதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்குது பாருங்களேன். பட் நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லைனா இந்த ஆப்ஷன் போதும் இந்த கேஸுக்கு. பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F3ன்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மேட்டையும் கிடைக்கணும். இப்போ ஷிஃப்ட் F3யை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய ஃபார்மேட் அவுட்புட் மாறுறது நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. இந்த மாதிரி பண்ணலாம். பட் நார்மலாக எப்படி வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட் ஆகலை, ஷார்ட்கட்லாம் மறந்து போச்சுன்னா கிளிக் பண்ணுங்கள், இங்கே போய் அப்ளை பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் யுவர் நீட். ஓகே ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சா. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து போல்டாக ஏதோ கலர்லாம் அப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னா இதை கிளிக் பண்ணேன்னா அந்த இடத்துல உள்ள ஃபார்மட்டிங் எல்லாம் போயிடும். ஃபார்மட்டிங்னா என்ன? அந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24 அப்படின்ற ஃபாண்ட்டு சைஸ் அப்ளை ஆயிருக்கு, டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு, அதுக்கப்புறம் போல்டு அப்ளை ஆயிருக்குன்ற மாதிரி ஒரு சில ஃபார்மட்டிங் இருக்குது. அந்த ஃபார்மட்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணணும், இதை கிளிக் பண்ணால் ஃபார்மட்டிங் போயிடும். இது ரொம்ப சிம்பிளான போல்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. செலக்ட் பண்ணி போல்டு ஆர் கண்ட்ரோல் பின்ற ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை போல்டு பண்ண முடியும். இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்லேயும் ஒரு டெக்ஸ்ட்டு போல்டு ஆகியிருந்துச்சு அப்படின்னா அது ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு, ஆர் மற்றவங்க அதை பார்க்கணுன்றதுக்காகவே ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்படி தான் அர்த்தம், ஹைலைட் ஆகிருக்கு. போல்டு தான் பட் ஹைலைட்டடாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு புரிதலை பெருசாக கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இட்டாலிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இருக்கிற டெக்ஸ்ட்லேருந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும், ஏதோ சொல்ல வராங்கன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, ரைட். அதே மாதிரி அண்டர்லைன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் ஆகிடும், ஹைலைட் ஆகும், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக ஏதோ சொல்ல வராங்க, அந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை அதுன்றது அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி சம்டைம் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணோன்னா வெனக்கட்டு நம்ம அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா, இது கிடையாது. அதாவது நம்ம சம்டைம் பார்த்துருப்போம்ல, ஆஃபர் 20% போட்டு அதை அடிச்சுட்டு மேலே 50% போட்டு, அப்போ அடித்ததும் தெரியும், 50% இருக்கணும் போது அடித்த அந்த பழைய வேல்யூவும் தெரியும், புதுசாக கொடுக்குற அந்த ஆஃபர் வேல்யூவும் தெரியுன்ற மாதிரி இந்த அடித்து காமிக்கிறதுக்கும் ஒரு சில மீனிங் இருக்குது. ஸோ அடித்து காமிக்கிறது ஒரு ஹைலைட்டான கண்டென்ட்டு தான், ஹைலைட்டான கான்செப்ட் தான் இல்லையா, அதுவும் ஹைலைட் தான் பண்ணுறீங்க, பட் நெகட்டிவாக ஹைலைட் பண்ணுறீங்க அவ்வளோதான். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்ன்னு இருக்குது. இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், இதை சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். என்ன சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா, சம்டைம் நீங்கள் H2SO4ன்னு நம்ம கீ பண்ணுவோம்ல, இப்போ என்ன ஆகும், இந்த 2 வந்து கீழே வரும் இல்லையா, H2 கீழே வந்திருக்கோம், அப்போ நம்ம சப்ஸ்கிரிப்டை கொடுப்போம். அதே மாதிரியே 4 செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்டை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் சின்னது பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தோன்னா சின்னதாகிடும், கீழே போயிடும், நான் அண்டு பண்ணிட்டேன். அதே மாதிரியே சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதோடைய பெனிஃபிட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, 2ன்றது மேலே இருக்கும், அப்போது இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகிடும், அண்டு பண்ணுறேன். இதோடைய ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் கான்செப்ட் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக காமிக்கணும் அப்படின்னா பேசிக்லி இந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டில் ஆர் நம்ம ஒரு அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருக்குன்றதை தெரிஞ்சிக்கலாம். டெக்ஸ்ட்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், ஷேடோ பண்ணலாம், ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்டை வர வைக்கலாம், க்ளோ எஃபெக்டை வர வைக்கலாம், ஆர் நம்பருக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரியே அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுற ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட்டை நான் பயங்கரமாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே ஹைலைட்டு தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹைலைட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த என்டையர் டெக்ஸ்டுடைய பேக்ரவுண்ட் ஹைலைட் ஆகும். அதே மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் இதில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இங்கே ஹைலைட் பண்ணலாம். சரியா, இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன், பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணும்போது தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன, இந்த டெக்ஸ்டுடைய அந்த ஃபாண்ட்டுடைய கலர், அதாவது இந்த யாவில் உள்ள யா அந்த கலரை மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். இந்த ஃபாண்ட்டுடைய கலரை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக அவர் மாற்றுறதன் மூலமாக உங்களுக்கு தேவையான கலருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபாண்ட்டை மாற்றலாம். இது பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபாண்டில், இது ரியலான ஃபாண்ட்டு. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் ஹைலைட்டர் இருக்குது, ஃபாண்ட்டுடைய கலரும் இருக்குது. இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணும்போது நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மோர் கலர் போனீங்க இன்னும் நிறைய கலரை நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி கூட சூஸ் பண்ண முடியும். இல்லை இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த ஆர்ஜிபின்ற நம்பர் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு கோடை நான் டெவலப் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கலரை கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்பரை கீப் பண்ணுறதன் மூலமாக உங்களால் ஒரு புது ஃபாண்ட்டை ஆர் புது ஃபாண்ட்டுடைய கலரை கொண்டு வர முடியும். யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேராகிராஃப். பேராகிராஃப்னா என்ன, ஒரு டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்குது, இங்கே முடியுது, இதை ஒரு பேராகிராஃப்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆரம்பித்து ஒருவேளை இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருது இல்லையா, இது ஒரு சென்டென்ஸ் ரைட். அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது நம்ம சொல்லலாம். பட் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ ஒரு பேராகிராஃபை எப்படிலாம் நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸை இந்த குரூப்பில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேராகிராஃபையும் நம்ம செலக்ட் பண்ணலாம், கொஞ்சமாக இதில் விளையாடலாம். இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கும் நான் வந்து புல்லட்ஸை நான் கொடுக்கலாம். எந்த புல்லட் வேணும், என்ன மாதிரியான ஸ்டைல் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே இல்லாத ஸ்டைலையும் டிஃபைன் நியூ புல்லட் போயிட்டு நீங்கள் எடுத்து கொண்டு வர முடியும். பாருங்களேன், பிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிம்பிள் ஒன்று இருக்குது, ஃபாண்ட்டன் இருக்குது, இது எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு இந்த இடத்துல புல்லட் நம்ம கொண்டு வர்றதுக்கான எந்த கேரக்டரை நான் புல்லட்டாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிம்பிள் போகிறேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் புல்லட்டாக அசைன் பண்ண போகிறேன்னு நீங்கள் மாற்றிக்க முடியும். நிறைய புல்லட் இருக்குது. ஈவன் இதுக்கு பதிலாக நீங்கள் பிக்சரை கூட இந்த புல்லட்டாக நீங்கள் கொண்டு வரலாம். அது உள்ள அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இல்லையா. இந்த இடத்துல பார்த்தோன்னா பிக்சராக நீங்கள் இந்த புல்லட்டாக நீங்கள் கொண்டு வரலாம், குட்டி குட்டி பிக்சரை கொண்டு வரலாம், லெஃப்டில் வரணுமா ரைட்டில் வரணுமான்ற செட்டிங் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் அப்படி போகும்போது நம்பர், ஒருவேளை இந்த மாதிரி புல்லட்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு 1, 2, 3 நம்பர் வேணும்னா இதை கிளிக் பண்ணால் நம்பர்ஸ் வந்துடும். 1, 2 நம்பர் வந்துருச்சா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி சம்டைம் லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம போடும்போது நம்ம புல்லெட்டை யூஸ் பண்ணுவோம். சம்டைம் நம்பர் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்பரையும் யூஸ் பண்ணி பண்ணுற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் சம்டைம் உங்களுடைய ஹெட்டிங்கை வந்து நம்பரை போட்டு நீங்கள் காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மெட் நாங்கள் அப்ளை பண்ணிடுறேன், இதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்ளை பண்ணிடுறேன். பேசிக்லி அப்ளை பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்களேன், தேவைப்பட்ட அந்த ஷார்ட்கட் என்னன்றது கேளுங்க, நான் கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கே தெரிஞ்சுதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த இடத்துல ஸ்டைல்னு பார்க்கும்போது ஹெட்டிங் 1 ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஹெட்டிங் 1 இருக்குது. இந்த மாதிரி ஹெட்டிங்கெல்லாம் ப்ராப்பராக ஹெட்டிங் 1 ஸ்டைல் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த மல்டி நம்பரிங்கை நான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இந்த ஹெட்டிங் 1 இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மெட்டை நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 1 நம்பர் வந்திருக்கு. இங்கேயும் நான் செலக்ட் பண்ணி அந்த மல்டி நம்பருக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா 2 நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சம்டைம் எத்தனை ஹெட்டிங் இருக்கிற, எத்தனை சாப்டர் இருக்குது என் புக்கில்னு உங்களுக்கு தெரியணும்னு நினைப்பீங்கள. ஒரு 30வது பேஜில் இருக்கீங்க, அந்த 30வது பேஜில் ஒரு ஹெட்டர் இருக்குன்னா அது எத்தனாவது ஹெட்டரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ இந்த மாதிரியான மல்டி நம்பரிங் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேனுவலாக கீப் பண்ணாலும் இந்த நம்பர் வரும். பட் மேனுவலாக கீப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் கீப் பண்ணணும். பட் இங்கே கீப் பண்ணவே போகிறதில்ல, கிளிக் பண்ணுறோம் இல்லையா. சிம்பிளாக கிளிக் பண்ணால் வந்துடுது. பெனிஃபிட் என்னென்னா, கிளிக் பண்ணி வந்த நம்பர் ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டை நான் டெலீட் பண்ணுற அக்கரன்ஸில் இது 2 மாறிடும். பட் நீங்கள் மேனுவலாக கீப் பண்ணிங்கன்னா
அந்த மாதிரி மாறாது. அதனால் இதில் பயங்கரமான பெனிஃபிட் இருக்குது. எல்லா ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்லேயுமே இந்த நம்பரிங், அதாவது எஸ்பெஷலி இந்த மல்டி நம்பரிங் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும், நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்பரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி மல்டி நம்பரிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்ன டக்குன்னு புரியல அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு திருப்பி பாருங்கள், நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. அப்படியும் புரியலனாலும் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ணி ப்ராப்பர் ஆன்சரை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். சரி, அதுக்கப்புறம் இன்டென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டார், கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணும்போது என்னுடைய கண்டென்ட் அப்படியே ரைட் சைடில் மூவ் ஆகுது, இதை கிளிக் பண்ணால் பேக் சைடில். இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும்னா நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள மேனுவலாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும், இதை கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா மாறும். ஆனால் அது பண்ணுறது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காதுல்ல. இங்கேயும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, இங்கேயும் மூவ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக மூவ் ஆகிடுச்சா, இங்கேயும் கிளிக் பண்ணி அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி லைனாக வந்திருக்கும். நீங்களாக மேனுவலாக இதை கிளிக் பண்ணி பண்ணுறத விட இது மாதிரி நீங்கள் இன்டென்ட் மூலமாக பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். சரியா, நான் இப்போ அன்டூ பண்ணிடுறேன், இன்டென்ட் எதுவும் நம்ம இப்போ பண்ணலை. சரி, இப்போ அதுக்கு கீழே பார்க்கும்போது லெஃப்ட்டு, சென்டரு, ரைட்டு, ஜஸ்டிஃபைன்னு ஒரு மூணு நாலு ஆப்ஷன் இருக்கா. இப்போ இந்த லெஃப்ட்ன்றது என்னென்னா உங்களுடைய கண்டென்ட்டை வந்து எங்கே அலைன் பண்ணணும். என்னுடைய கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைடில் தான் அலைன் ஆகணும். நம்ம இந்தியன் எல்லாருமே லெஃப்டில் தான் அலைன் பண்ணிட்டுப்போம். இந்த சவுதி அரேபியா, ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி உருது லாங்குவேஜில், சவுதி அரேபியா நான் சொன்னது தப்பாக இருக்கலாம், பட் உருது லாங்குவேஜை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் இருக்காமல் இங்கேருந்து எழுதுகிற மாதிரி அது ஒரு சில ஃபார்மேஷனில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லெஃப்ட் யூஸ் பண்ணாமல் ரைட் யூஸ் பண்ணி. பட் இப்போ நம்ம இந்தியன் அப்படின்றதுனால இந்தியாவில் இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால, இந்தியா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி லெஃப்டில் தான் அந்த அலைன்மெண்ட் இருக்கும். பட் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான இந்த லாங்குவேஜில் மட்டும்தான் அது டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். பட் இங்கே லெஃப்ட்டு தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் சென்டராக வேணும்னா சென்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட் ஆப்ஷன் இருக்குது. தென் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஜஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் இங்கே ஆரம்பிக்கிற டெக்ஸ்ட்டு இது வரைக்கும் போகுது, அடுத்த லைனில் உள்ளது இங்கேயே முடிஞ்சிருது, அடுத்த லைன் இங்கே முடியுது. ஏன்னா இங்கே இடம் இல்லை அடுத்த டெக்ஸ்ட்டை போடுறதுக்குன்றதுனால கீழே போயிடுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல ஜிக்ஸாக்காக அதோடைய அலைன்மெண்ட் இருக்குது இல்லையா, இது நல்லா இல்லை. சம்டைம் இது நல்லா இல்லைன்னு தோணும். அப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்களேன் இந்த இடத்துல அழகாக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஓரளவுக்கு ஃபில் பண்ணப்பட்டு அவுட்புட் வந்திருக்கு, அதுவே ஸ்பேஸை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுது. நல்லாயிருக்கும் இது. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் பிடிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஜேன்ற ஆப்ஷன், கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் ஜேன்றது இதோடைய ஷார்ட்கட்ஸு. ஷார்ட்கட் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரியே டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். தெரியுதுங்களா, ஒரு சில கண்டென்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு பார்டரை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல பாருங்களேன், பார்டரே வந்துருச்சு. ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி, இல்லை ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பார்டர் வேணுனாலும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே மட்டும் பார்டர் வந்துடும். இந்த பார்டரும் ஒன் டைப் ஆஃப் ஹைலைட்டு தான், அதுவும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், தெரிஞ்சுக்கிறது நல்லது. மல்டிபிள் பார்டர் ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்குது. இது பழைய காலத்து வேர்ஷனில் இருந்தும் இந்த காலத்து வேர்ஷன்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது, பட் கொஞ்சம் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். பட் டெஃபினெட்லி இந்த மாதிரி ஃபார்மட்டிங்க பார்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல இங்கிலீஷில் வந்து மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஒரு லைன்லையும் ஆர்டரை பண்ணணும். இப்போ ஏ டு ஜெட்டு அப்படின்ற மாதிரி ஆர்டரை பண்ணணும், இல்லை ஜட் டு ஏன்னு ஆர்டரை பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணால் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்கும், இந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் நான் அலைன் பண்ண போகிறேன், ஆர்டர் பண்ண போகிறேன், சார்ட் பண்ண போகிறேன், அதில் டெக்ஸ்ட்டு தான் இருக்குது. ரைட்டு, அசெண்டிங்கா டிசெண்டிங்கா. இப்போ அசெண்டிங் கொடுத்துட்டு நான் ஓகே பண்ண அப்படின்னா பாருங்களேன், ஏஏன்ற மாதிரி, ஏபிசிடின்ற மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபார்மெட்டில் அலைன் ஆகிடுச்சு. இந்த ஆன்சர் அப்படின்றது கீழே இருந்துச்சு. இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணதுனால ஆர்டராக அழகாக அதுவே அலைன் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ஃபார்மட்டிங், அதாவது ஸ்டார்டிங்கை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இது வந்து பேராகிராஃப் மார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், ஷோ ஹைடுன்னு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது நிறைய நான் அண்டர்ஸ்டாண்டபிள் கேரக்டர்லாம், ஹிடன் கேரக்டர்லாம் வருது இல்லை. ஒரு ஒரு பேராகிராஃபுடைய எண்ட்லையும் இது இருக்குது, ஒரு ஒரு பேராகிராஃபிய எண்ட்லையும் இது இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பேராகிராஃப் முடியுதுப்பா, அதே மாதிரி இந்த பேராகிராஃப் முடியுது, அதே மாதிரியே இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு, அதாவது ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் நம்ம ஸ்பேஸ் விட்டுருப்போம், அங்கேயும் ஒரு கேரக்டர் இருக்கும். இது நமக்கு கண்ணில் தெரியாது. ஸோ பேசிக்லி ஸ்பேஸ் விட்டால் டாட்டு மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருக்குமா, டாட் இருக்குது.
ஒரு பேராகிராஃப் முடியும் போது இந்த மாதிரியும், ஒரு ஸ்பேஸுக்கு இந்த மாதிரியும், ஒரு டேப் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீபோர்டில் டேப்னா உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு கீ இருக்கும், அதை கொடுத்தோன்னா பாருங்களேன் டேபை இப்படியும் இதில் ப்ரெசென்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நம்ம கேரக்டரை இது விஷயங்கள்லாம் எக்ஸலில் வேர்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்டில் உள்ள அந்த கேரக்டருக்கு அந்த ஆக்ஷனுக்கான சிம்பிள் ஹிட்டன் சிம்பிள்ஸாக இந்த இடத்துல இது பிரிண்ட் அவுட் ஆகும்போது தெரியாது. சம்டைம் இது ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது எனேபிள் பண்ணி, ஓகே இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து இந்த கர்சர் இங்கே மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரி, ஓகே. ஸோ பேசிக்கலி இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப்லேயும் ஒரு சில இந்த குட்டி ஐக்கனை நீங்கள் பார்க்க முடியும். இதை கிளிக் பண்ணும்போது இதில் இல்லாத ஆப்ஷனையும் தாண்டி நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனையும் தாண்டி நிறையா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும், புரிதலை ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வருவோம். சரியா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸ்னு இருக்குது. பேசிக்கலி இந்த ஒரு ஒரு ஹெட்டிங்குக்கும் ப்ராப்பரான ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம குளோபலாக வந்து ஒரு 50-60 பேஜ் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த 50-60 பேஜில் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, ப்ராப்பரான இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்துக்கும் கலரை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணி இந்த ஹெட்டிங் எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கக்கூடாது, ப்ளூ கலர், லைட்டு ப்ளூ கலர் இந்த மாதிரி கலருக்கு மாறணும் நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஹெட்டிங்கும் அட் அ டைமில் குயிக்காக மாறிடுச்சு. இல்லை ஒருவேளை நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி மாறாது. நம்ம தான் மேனுவலாக செலக்ட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் ஆகும், டாக்குமெண்ட்டும் நல்லா இருக்காது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒருவேளை மறந்துட்டால் அப்படி ஆகிடும் இல்லை, இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடும் இல்லையா, டைமும் அதிகமாகும். ஸோ பேசிக்லி இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் ஒரு சின்ன பெனிஃபிட்டை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே அடுத்ததுக்கு போகும்போது எடிட்டிங். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட், ரீப்ளேஸ் அப்படின்னு ரெண்டு முக்கியமான ஆப்ஷனும் செலக்ட்ன்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஃபைண்ட் அப்படின்னா பேசிக்கலி ஒரு டெக்ஸ்ட்டை தேடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டைப் பண்ண சொல்லும். ஓகே, இந்த ஃபைலில் என்ன டைப் பண்ண போகிறோம், ஓகே இந்த ஃபைலில் வந்து டேட்டா அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது எங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் இது காமிக்க போகுது. நான் டிக் கீ பண்ணிட்டேன்னா இப்போ என்டர் பண்ணுறேன், அப்போ எங்கெல்லாம் டேட்டா இருக்குதுன்னு காமிக்கும். நான் அங்கே செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இது ஆக்சுவலி நியூவான எக்ஸல்ன்றதுனால இந்த மாதிரி நியூவான ஒரு அப்பியரன்ஸில் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஒரு பழைய எக்ஸல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இந்த ஃபைண்டு வந்திருக்கும். நீங்கள் இந்த இடத்துலையும் என்ன பண்ணலாம், டேட்டான்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா டேட்டா அப்படின்றது ஃபைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீப்ளேஸ்ன்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல, ரீப்ளேஸ் அந்த இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதுலேயும் போயிட்டு டேட்டாக்கு பதிலாக எந்த கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம், டேட்டாக்கு பதிலாக வந்துட்டு பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். டேட்டா எங்கெல்லாம் இருக்கும் அதுக்கு பதிலாக பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ்னு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அது எல்லாமே குயிக்காக மாறிடும். நீங்கள் ஒன்று ஒன்றா கூட மேனுவலாக ரீப்ளேஸ்னு கிளிக் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த கோட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பேஜ் ஒரு வேளை மல்டிபிள் பேஜ் இருக்குது, அப்போது 15வது பேஜுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி கிளிக் பண்ணி இழுத்துட்டு போகிறது ரொம்ப டைம் ஆகும்ல, அப்போ டைரெக்ட் அங்கே வந்துட்டு 15 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் டைரெக்டாக நீங்கள் 15வது பேஜுக்கு போயிடலாம். அதே மாதிரியே மல்டிபிள் செக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் டாக்குமெண்ட்டில். ஒரு வேளை செக்ஷன் வந்து ஒரு பெரிய 50-60 பேஜ் இருக்கிற டாக்குமெண்ட்டில் ரெண்டு செக்ஷன் மட்டும் இருக்கலாம், ஆறு மூணு செக்ஷன் மட்டும் இருக்கலாம். அப்போ அடுத்த செக்ஷனாக ஆறு மூணாவது செக்ஷனை ரெண்டாவது செக்ஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா செக்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று ரெண்டுன்னு இந்த இடத்துல டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து அங்கே போயிடும். அதே மாதிரி லைன் இருக்குது, ஒரு டாக்குமெண்ட்டில் மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது இப்போ பாருங்களேன் 1, 2, 3, 4 லைன் இது, இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு பர்டிகுலர் லைனுக்கு போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மல்டிபிள் அந்த பர்டிகுலரான லைனுக்கு போக முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கோட்டுனா அங்கே போகிறதுக்கு இல்லையா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் அது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். பட் இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இல்லைல்ல, பட் அங்கே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். செலக்ட் அப்படின்றதில் பார்த்தோன்னா செலக்ட் ஆல் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா கிளிக் பண்ண உடனே உங்களுடைய
ஆப்ஜெக்ட் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும், ஆஸ் வெல் அஸ் செலக்டும் ஆகும்ல, பட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாதிரி டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண, அப்போ என்னாச்சுன்னா எல்லா ஸ்டைலுமே செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் வேணும்னா மேனுவலாக அதோடைய ஃபார்மேட்டிங்கை இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நல்ல விஷயம் இல்லை, இது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி செலெக்ஷன் பேன், ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்டில் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணுறதுக்கு, திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஆர்டர் பண்ணுறதுக்கு, அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்ற மாதிரி செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் ஆகும். இது பேசிக்கலி இந்த பவர் பாயிண்ட்ன்ற மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ளிகேஷனில் தான் பயங்கரமாக பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் இங்கே இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வேர்ட் டாக்குமெண்ட்லேயும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ட் டாக்குமெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் எடிட்டிங்னு சொல்லிட முடியாது இல்லையா. ஏன்னா வேர்ட் எக்ஸலண்ட்டாக தெரிஞ்சவங்க அதில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், பெயிண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, எம்எஸ் பெயிண்ட் இருக்கும்ல, அதுலேயே என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணி நிறைய வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம்ல ஒரு காலத்தில். இப்போது நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்துருச்சு. பட் டெஃபினெட்லி ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் எக்ஸலண்ட் ஆகிட்டீங்க, அதுலேயே எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்லேயே ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற நிறைய வேலைகளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனக்கு தெரியும் இல்லையா, நிறைய தெரியும், அதை யூஸ் பண்ண முடியும், அதில் உள்ள டூல்ஸ் எல்லாம் புரியுன்றதுனால அதுலேயே நான் வந்து அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் பவர் பாயிண்ட்டில் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட்லாம் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடோப் ஆக்ரோபோட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, நான் அடோப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுனால அதன் மூலமாக அங்கே வந்திருக்கு. இது பேசிக்கலி உங்களுக்கு தேவை இல்லை. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடவே இந்த மாதிரி ஆப்ஷனும் இன்ஸ்டால் ஆகிடும், அதுவும் இந்த மாதிரி வந்து நிற்கும். பட் இது டெஃபினெட்லி உங்களுக்கு வேர்டில் டிஃபால்ட்டான வேர்டில் இருக்காது. வாய்ஸ்ன்ற இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த டிக்டேட், டிரான்ஸ்கிரைப் அண்ட் ரீட் லவுட்ன்றது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புது ஆப்ஷன். என்னுடைய வேர்ஷன் புதுசு, அதனால எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. பட் டெஃபினெட்லி இதோடைய பெனிஃபிட்டை நான் சொல்லிடுறேன், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், பட் பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்டேட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னென்ன பேசுகிறேன்றதை இது கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுது. பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, அது போடட்டும். பட் டெஃபினெட்லி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும்போது இது ரொம்ப அக்யூரேட்டாக ட்ரை பண்ணும். இப்போ இதில் என்ன லாங்குவேஜ் செட் பண்ணப்பட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த லாங்குவேஜை இது அண்டர்ஸ்டாண்டு பண்ணி நம்ம என்ன பேசினாலும் அதே லாங்குவேஜ்லேயே போட ட்ரை பண்ணுது. பாருங்களேன், கூகுள் நான் பேசவே இல்லை, பட் அதுவாக அட்ஸ் அசியூம் பண்ணி போட்டிருக்கு. பட் டெஃபினெட்லி ரொம்ப நல்ல ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஒருவேளை நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்கீங்க, இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுவீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறத இது பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். இங்கிலீஷ், ஐ எம் பிரபாகர் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். யா, இப்போ நான் அழகாக பொறுமையாக பேசினேன்ல, அப்போ அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் சொன்னதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. இப்போ எல்லாமே இப்படி வந்துருச்சு இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற மாதிரி நம்ம நிறையா பேசுகிறோம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நமக்கு ரொம்ப வேல்யூவேடட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ டிக்டேட்ன்றது நல்ல ஆப்ஷன், யூஸ் பண்ணி பாருங்கள். தென் இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் சொல்லலை உங்களுக்கு, பட் டெஃபினெட்லி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு வாக் த்ரூ, ஒரு குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஆல் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போகிறதுனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். பட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இது நீ யூஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஒருவேளை உங்ககிட்ட வந்துட்டு கண்டென்ட் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், யாரோ ஒருத்தர் பேசின ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது, அந்த ஆடியோ ஃபைல்லிருந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கீ பண்ணணும். சம்டைம் இதை வந்து ஒரு ஒர்க்காகவே பண்ணுவாங்க, டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சில டெக்ஸ்ட் ஃபைல் உங்களுக்கு அவுட்புட்டாக வேணும், கண்டென்ட்டாக வேணும், ஆனால் ஆடியோ ஃபைல் இருக்குது அப்படின்னா, அப்லோட் ஆடியோ ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அக்யூரேசி 100% பர்ஃபெக்டாக இருக்காது, பட் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த லாங்குவேஜில் உள்ள கண்டென்ட்ன்றதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணணும். சம்டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த ஆப்ஷன் நான் போகிறேன், அதை பற்றி இப்போ நான் பேசிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு இது கரெக்டானு செக் பண்ணுறதை விட, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா படித்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல, அதனால இந்த ஆப்ஷன் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள கண்டென்ட் இது படிக்கும். ஜான் டெக்கி ஒரு புள்ளி விவரவியலாளர்,
தரவு பகுப்பாய்வை தரவை பகுப்பாய்வு செய்வதற்கு. அப்போ இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம படிச்சு அதை புரிஞ்சுக்கிறது வர யாராவது படிக்கிறாங்க கதை சொல்றாங்க நல்லா கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் நடக்கும். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டாக இது மாறும். மாறியதுக்கு கேட்கும்போது நமக்கு புரிதல் வரும், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக தப்பா அதை மாற்றலாமா இல்லையான்ற முடிவு எடுக்கலாம். நிறைய பேர் அதை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தென் எடிட்டர், எடிட்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஸ்பெல் செக் நம்ம பண்ணுவோம் இல்லை, F7 என்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் ஸ்பெல் செக் பண்ணுற ஆப்ஷன் வரும். டாக்குமெண்ட்டில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்னா அது சஜஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் நீ அதை மாற்றிக்க முடியும் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான் இது. எடிட்டர் நான் கிளிக் பண்ணும்போது என் டாக்குமெண்ட்டில் எவ்வளோ எரர் இருக்கோ அவ்வளோத்தையும் காமிக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே கண்டென்ட் இல்லை, இங்கிலீஷில் கண்டென்ட்டே கிடையாதுன்றதுனால இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எடிட்டர் ஸ்கோர் வந்து 0, இங்கிலீஷில் பெருசாக கண்டென்ட்டே இல்லையா, வந்துல எல்லாமே வேறு லாங்குவேஜில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் தான் செட் பண்ணப்பட்டு இருக்குது, இந்த இல்லையா பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலீஷ்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது அதுக்கு அகைன்ஸ்டாக இந்தியா இங்கிலீஷே இருக்கா இல்லையா, தப்பாக இருக்குதா, தப்பாக இருந்தால் நம்ம கைட் பண்ணுவோன்ற மாதிரி அது செக் பண்ணோம். அப்படி பண்ணும்போது பாருங்கள் ஸ்பெல்லிங் வந்து 174 ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, கிராமர் எரர் வந்து 2 இடத்துல இருக்குதுன்னு சொல்லுது. அது தப்பாக தான் சொல்லுது, பட் டெஃபினெட்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்லேயுமே இந்த ஸ்பெல் செக்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக லீகலாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா அதில் தப்பு தப்பாக நம்ம அவுட்புட்டை கொடுத்துட முடியாது இல்லையா, தட் ஷுட் பி பர்ஃபெக்ட் இல்லையா. அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஒரு ஷார்ட்கட் F7. இது வந்து கொஞ்சம் புது வெர்ஷன்றதுனால ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு, பட் பழைய வெர்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது ஃபங்க்ஷன் ஆகும். ரிவ்யூன்ற டேப்பில் இது இருக்கும். பேசிக்கலி இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன் நம்ம பேசியிருக்கோம், இந்த ஆப்ஷன்லாம் என்னென்ன மாதிரியான பயன்களை கொடுக்குன்றதை ஹை லெவலில் ரொம்ப லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெஃபினெட்லி இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆமாம், புரிஞ்சுதுன்னா நல்லது, லைக்கை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். இல்லை புரியலைன்னா உங்களுடைய க்வெஸ்சன்ஸை கேளுங்க, நான் முடிஞ்சால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் மட்டும்தான் ஒரு லுக் கவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்குது, அந்த எல்லா டேப்பையும் நான் உங்களுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். டெஃபினெட்லி நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க, டெஃபினெட்லி நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணும் இல்லையா. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்கிறது அவங்களுக்கு நல்லது, சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.